ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் வந்து முடிய போகுது. ஸோ ஆக்சுவலி 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா அசப்டன்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸோட ப்ராசஸ் ஓவர். ஸோ அசப்டன்ட் அப்போட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 23/8/2024 அன்னைக்கு, அதாவது நாளை தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது, சரிங்களா? ஸோ இப்போது இந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படின்றது 23/8/2024 ஸ்டார்ட் ஆகி 4/9/2024 வரைக்கும் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்க என்னென்ன விஷயம்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 1 மாணவர்கள் செஞ்ச தவிர நீங்க செய்யக்கூடாது, அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்ல போறேன், அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக்ல ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட் 7.5 ரெண்டு பேத்துக்கும் காமன் தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23/8/2024லேருந்து 4/9/2024 வரைக்கும் இவங்களுக்கான கவுன்சிலிங் அப்படின்றது நடக்க போகுது. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 141.955லேருந்து 77.5 இருக்கு கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது 1,04,603லேருந்து 1,97,601 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டோட்டலா 92,999 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சரிங்களா? அண்ட் மேபி ரவுண்ட் 2 ல இருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி அது ஒரு 1,000 கூட நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்ததை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் வில்லிங் டேட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23/8/2024 மார்னிங் 10 AM 25/8/2024 5 PM வரைக்கும் இருக்கு, டோட்டலி 3 டேஸ் சாய்ஸ் வில்லிங்கு. அடுத்து 10:30 அலாட்மெண்ட் அப்படின்றது 26/8/2024 அன்னைக்கு 10 AM வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. இந்த 10:30 அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 டேஸ் டைம். 26/8/2024 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 10 AM 27/8/2024 5 PM வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளே வெதர் இட் மேபி அசெப்ட் அண்ட் ஜாயின் ஆர் அசெப்ட் அண்ட் அப்வார்ட் ஆர் அசெப்ட் அண்ட் மூ டு டிக்ளைன் அண்ட் குவாலிட்டி இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும், சரிங்களா? மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது அசெப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 28/8/2024 அன்னைக்கு 10 AM வருது. அதுவே அப்வார்டு கொடுத்தவங்களுக்கு அசெப்ட் அண்ட் அப்வார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 28/8/2024 அன்னைக்கு 10:30 அலாட்மெண்ட் தான் வருது. அந்த 10:30 அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்வார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணும். அதுவே ஜாயின் கொடுத்து கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணணும், சரிங்களா? அதுக்கான டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28/8/2024 மார்னிங் 10 AM 19/2024 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றது இருக்குது நீங்கள் காலேஜஸ் அண்ட் டிஎஃப்சியில் ரிப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோ. நீங்கள் சப்போஸ் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சீட்ஸ் அப்படின்றது வேகண்ட் ஆயிரும். அந்த அட்மிஷன்ஸ் மேக் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் சீட் அப்படின்றது வேகண்ட் ஆயிரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது அசெப்ட் அண்ட் அப்வார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 4/9/2024 10 AM வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது. ஸோ ஒன்ஸ் 1/9/2024 5 PM அசெப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் அட்மிஷன்ஸ் காலேஜஸில் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜஸ் அலாட் ஆயிருக்கோ அதில் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் ஓவர், சரிங்களா? அண்ட் அப்வார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/9/2024 அன்றைக்கி தான் ஓவர் ஆகுது. ஸோ அடுத்ததாக அகாடமிக்கில் கவர்மெண்ட் 7.5 பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த சேம் கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இந்த கட் ஆஃப் ரேங்க் இது சார்ட் ஆஃப் திங்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம், சரிங்களா? அதாவது டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/8/2024லேருந்து 4/9/2024 வரைக்கும் த சேம் கட் ஆஃப் 141.955லேருந்து 77.5 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 10,838லேருந்து 31,788 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டோட்டலி 20,951 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேபி ரவுண்ட் 2லேருந்து 10 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இப்போது ஜென்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் காட்டிலும் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நான் இது வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் அந்த டைம் அப்படின்றது ஆகிடும், அதனால நான் அதிகமாக பேசலை. ப்ரீவியஸ் அதாவது டோட்டல் காட்டிலும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையராக தான் இருக்காங்க. ஸோ காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பார்த்து நீங்கள் இது பண்ணும். அண்ட் கவர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம், சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்குவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைங்க, ஒரு 200 சாய்ஸ் கிட்ட 200-250 சாய்ஸஸ் கிட்ட நீங்க வந்து கண்டிப்பா வைங்க. அண்ட் மொபைல்ல சாய்ஸ் வில் பண்ணாதீங்க. சாய்ஸ் வில் பண்ணும்போது லேப்டாப்ல சாய்ஸ் வில் பண்ணுங்க. சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மொபைல்ல தான் பண்ணும் அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ப்ரிவியூ எடுத்து எடுத்து பாருங்கள், டவுன்லோடு சாய்ஸஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் திங், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிவியூ எடுத்து பார்க்க மாட்டாங்க ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூவில். நம்ம சொல்லியுமே ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி ரவுண்ட் டூக்கு சொல்லி ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் செஞ்சாங்க. ஸோ ப்ரிவியூ எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து வைங்க, இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு அதாவது அலாட்மெண்ட் அப்படின்றது வரமாட்டேங்குது சரிங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு சாய்ஸ் வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்கும். டாப் காலேஜஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ரேங்க் வைஸ் தான் வந்துட்டு அலாட் ஆகும். ஸோ அதனால ஹரிபெர் இல்லாமல் தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு தெளிவாக வந்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் அப்படின்றது கையில் இருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி அப்படின்றது வரும். அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் சாய்ஸ் லாக் பண்ண முடியும். இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாவது என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இதெல்லாம் வைக்கணும். அண்ட் நம்ம சைட்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிரும் சரிங்களா. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு காலையிலுக்குள்ளே வந்துட்டு சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது வந்துடும் சரிங்களா. அதாவது சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ட்ரிபிள் இ அண்ட் இஎன்ஐ, அடுத்து மெக்கானிக்கல், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரவுண்ட் த்ரீ கொடுத்துருக்கோம். ரீமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சாய்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சாய்ஸஸ் வேணும், நீங்கள் சப்போஸ் வேறு யாராவது ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் சாய்ஸஸ் தான் வரும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. எனிவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாய்ஸஸ் நாங்கள் கொடுத்துருந்தாலுமே சரி, நீங்கள் வேகன்சி லிஸ்ட் அப்படின்றது நம்ம வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகும் இல்லையா 23/8/2024, அதாவது நாளைக்கு காலையில். அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு ரவுண்ட் டூ காலேஜஸ் ரவுண்ட் ஒன் காலேஜஸில் எதுலையாவது சீட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கான்னு பார்த்துட்டு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜஸ் எல்லாத்தையும் உங்களுடைய சாய்ஸஸில் வைங்க. ஸோ மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு வாய்ப்பை சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் உங்களுடைய சாய்ஸில் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை லெவல் காலேஜஸ், அதாவது ஹையர் தேன் யுவர் கட் ஆஃப், அடுத்தது நியர் யுவர் கட் ஆஃப் அண்ட் லோவர் யுவர் கட் ஆஃப், இப்படி தான் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.